ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் ஆவி நிறுவனத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவி நிறுவனத்தில் இப்போது வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் அதியமான் டீம் ஜாப்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் புதிய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின முழு விவரம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே போல் நம்முடைய வெப்சைட் அதியமான் டீம் .com வெப்சைட்லேயும் நீங்கள் பல்வேறு வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் வேணும் அப்படின்னா இங்கே சப்ஸ்கிரைப் அவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு இமெயிலாக வரும், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின முழு விவரங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 7 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவி நிறுவனத்துக்கான வேலைவாய்ப்பு, சரிங்களா? டெபுட்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா 2, ஓகேங்களா? டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் 2, டெக்னீஷியன் பாய்லர் மேனில் 1 இருக்குது. டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 2 காலி இடங்கள் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் தனித்தனியான கல்வி தகுதியும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டெபுட்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், டிகிரி அண்ட் IDD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டைரி சயின்ஸ், டைரிங் இதில் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அல்லது பிடெக் இன் ஃபுட்டு, இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா நீங்கள் இந்த டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா SSLC 10th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, +2 முடிச்சிருக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ஐடியும் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஐடிஐ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கு SSLC முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், SSLCயோ இல்லை 12th ஸ்டாண்டர்டோ. அப்படி இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? டெக்னீஷியன் பாய்லர்மேன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு, ஓகேங்களா, நீங்கள் வந்து பாய்லர் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா, அப்படின்னா பாய்லர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கு 8வது முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து லைட் வெஹிக்கிள் டிரைவிங் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும், ஓகேங்களா? 3 வருஷம் பணி அனுபவம் இருக்கணும், இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அடுத்து வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் தனித்தனியான வயது வரம்புகள் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல டெக்னீஷியன் பணியிடங்களுக்கு வந்து எவ்வளோ வயது வரம்பு அப்படிங்கிறது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கும் இந்த போஸ்ட்டுக்கு கீழே கடைசியில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் டெக்னீஷியன் பணியிடங்களுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது, கிளிக் ஏர் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, முதல்ல டெக்னீஷியனில் பார்த்தீங்க அப்படின்னா SSLC 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 19,000 சேலரி, இதே தான் எல்லாத்துக்குமே, ஓகேங்களா? டிரைவருக்கும் டெக்னீஷியன் பாய்லர் மேன் எல்லாத்துக்கும் சேம் சேலரி தான். உங்களுக்கான வயது வரம்பு, ஓகேங்களா, 18 வயசு மினிமம் ஏஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது அதர் கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே SC ST MBC BC இவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா SC ST 35 வருடமும் MBC BC 32 வருடங்களும் அதிகபட்ச வயது, அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 58 வயது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஏஜ்லேருந்து 10 வருஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், MBC இருந்தால் 42 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? நீங்கள் இந்த பணியிடங்களில் 3 போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னா தனித்தனியாக 3 அப்ளிகேஷன் போடணும், ஓகேங்களா? ஸோ எத்தனை ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளோ தனித்தனியாக ஒவ்வொரு ஜாபுக்கும் அப்ளிகேஷன் போடலாம், சரிங்களா? அதையும் கிளியராக கொடுத்துட்டாங்க, ஓகே? ஸோ அந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும், அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும் டெக்னீஷியன் பணியிடங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்கு 90 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓவரால் டெஸ்ட் வந்து 10 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வெரிஃபிகேஷன் போகிறப்ப அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன், ஓகேங்களா? டெக்னீஷியன் லைட் வெஹிக்கிள் டிரைவர், ஸோ இதுக்கான அப்ளிகேஷன், ஓகேங்களா?
ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனுடைய ஜெராக்ஸு நீங்கள் சைன் பண்ண ஜெராக்ஸில் உங்களுடைய சைன் இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப், ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு மூணு கவர் வந்து நீங்கள் உள்ளே வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுடைய அட்ரஸ் எழுதியிருக்கணும். அதே போல் ஒரு போஸ்ட் கார்டு, செல்ஃப் அட்ரஸ்டு போஸ்ட் கார்டு ஒன்று, அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கூட வைக்கணும். சரிங்களா? நீங்கள் ரெண்டு மூணு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெக்னீஷியன் பண்ணிவிடுங்க. இந்த டெக்னீஷியன் மற்றும் இந்த டிரைவிங் லைசன்ஸ் பண்ணிவிடுங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய படிப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு 90 மதிப்பெண்களுக்கு கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஓவரால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. வேறு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆர் ஓவரால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் மேனேஜர் போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயிலும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக அப்ளிகேஷன், டெப்டி மேனேஜர் அப்படிங்கிற அப்ளிகேஷன், இதுவும் நோட்டிஃபிகேஷன்லேயே நாங்கள் கொடுத்துருக்கேன். கீழே இருக்கு கிளிக்கியர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே கேட்டிருக்கக்கூடிய இந்த என்னென்னலாம் என்க்ளோஸ் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி ஃபில் பண்ணுறீங்க, டிகிரி ஃபில் பண்ணுறீங்க, டிப்ளமோ ஃபில் பண்ணுறீங்க, போஸ்ட் கிராஜுவேட் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கணும். கம்யூனிட்டி ஃபில் பண்ணுறீங்கன்னா கம்யூனிட்டி பற்றி ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறது மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின சர்டிஃபிகேட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதே போல் இங்கே கேண்டிடேட் காப்பி அப்படின்னு ஆல் டிக்கெட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய நேமும் அட்ரஸ் மட்டும் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணிக்குவாங்க. உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் ஒட்டி அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து 18 ஆயிருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு, இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து வயது வரம்பு கிடையாது, டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் 85 மார்க் நடைபெறும், ஓவரால் டெஸ்ட் வந்து 15. சரிங்களா? மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன். சன் இந்த நோட்டிஃபிகேஷனை முழுவதுமாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.